தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பரப்பளவு இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்தும் மற்ற அனைத்து வசதிகளையும் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கிய ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நகரத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு ஊராக இன்றைக்கி இருந்துருக்கு. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தன்னார்வத்தோடையும் சமூக அக்கறையோடும் செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு பதிவை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறோம். இது சொல்லல செயல். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம பதிவு செய்ய போகிறது கோயம்புத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய NMCT என்ற தொண்டு நிறுவனம். நேற்று மெடிக்கேர் அறக்கட்டளை என்றது பல்வேறு சேவைகள் செய்து வருகின்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட். இளைஞர்கள் கையில் தான் இந்த எதிர்காலம் இருக்கு போதுன்னு அப்துல் கலாம் சொன்னதை வச்சு நம்ம ரோட்டரி ஈஸ்ட் மூலமா நிறைய லீடர்ஸ் வருவாங்க. சோ ரோட்டரி ஈஸ்ட் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் சொல்லலாம். சமூக மேம்பாட்டிற்காக குரல் கொடுக்கும் வழக்கறிஞர் கார்கி. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லா நிலை வேண்டும், இதை நோக்கிதான் என் பயணம். சமூக சேவை அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் செயல்பாட்டில் காட்டுறது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் NMCT தொண்டு நிறுவனத்துடைய நிறுவனர் சங்கரன் நாராயணன் அவர்கள் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து இன்னைக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையில் பல சேவைகளை செஞ்சிட்ருக்காரு. அது எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு பதிவாக பார்க்கலாம். என்னுடைய பேர் சங்கர் நாராயணன். கேரளா மாநிலத்தில் ஆலப்பி என்ற மாவட்டத்தில் பிறந்துள்ளேன். 1979 என்னுடைய MSc படிப்பு முடித்த பிறகு கோவை மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு வாத்தியாராக. அன்று ஆயுர்வேத கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றினேன் 5 வருஷ காலம். பிறகு 5 வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்டில் சைந்த விஞ்ஞானியாக 5 வருஷம் வேலை செஞ்ச பிறகு என்னுடைய பணியை ராஜினாமா செஞ்சு மக்களுக்காக வேலை செய்யணும் என்ற நம்பிக்கையில் ஒரு வாலண்டியராக ஒரு தன்னார்வ தொண்டனாக கிட்டத்தட்ட 6 வருஷம் வேலை செஞ்ச பிறகு இது ஒரு அமைப்பு உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய பியர் குரூப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து முற்றிலும் கோவை மாவட்டத்துக்கு சேர்ந்த 5 பேரும் நானும் இணைந்து NMCT என்ற தொண்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இதனுடைய அட்வைசர்ஸ் அப்படின்னு பார்த்தால் பெரிய பெரிய ஆள்காரங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் நிறைய விஷயங்களை என்னால் செய்ய முடிஞ்சது என்று நம்புகிறேன். CS வைத்தியநாதன், சாண்டில்யா முதல் கொண்டு அட்வைசர்ஸ் வந்து NMCT இன்றைக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். நேற்று மெடிக்கேர் அறக்கட்டளை என்றது இன்று பல்வேறு வேலைகள் சேவைகள் செய்து வருகின்றது. முக்கியமாக நாங்கள் செய்கின்ற வேலைகளை 3 பிரித்துள்ளோம். சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்வாதாரம். சுகாதாரம் எடுத்துவிட்டால் 2001 HIV AIDS பாதித்த மக்களுக்காக NMCT ஒரு திட்டமெடுத்து செயல்பட்டது. HIV AIDS-ஆல் பாதித்த மக்களுக்காக அமைப்புகள் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று கூறக்கூடிய அமைப்புகள் உருவாக்கியுள்ளோம். அவர்கள் சொந்தங்காலில் நிற்கிறதுக்காக அவர்களுக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உருவாக்கி அவர்களை மேம்படுத்தியுள்ளோம். 10 வருஷ ப்ராஜெக்டில் நிறைய அப்பா அம்மா இறந்து போன குழந்தைகளை கண்டறிய முடிந்தது. அதுக்காக 2008 அபயா என்ற ஒரு இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இல்லத்தில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அட்மிஷன் கொடுத்து இன்றைக்கி அந்த குழந்தைகள் படித்து ஒரு 10 கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்துள்ளது. பல்வேறு நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு இல்லத்துக்காக நிதி உதவிகளும் பொருள் உதவிகளும் கொடுக்கிறார்கள். இந்த இல்லத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு தனி ஸ்கில் டெவலப் பண்ணி அவர்களை பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கின்றோம். இன்றைய தினத்தில் ஒரு குழந்தைக்கு MBBS டாக்டர் படிப்பு கூட எங்களால் அட்மிஷன் வாங்கி கொடுத்து படிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம். 4வது வருடமாக படிக்கிறார்கள்.
அதேபோல் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கடந்த 10 வருஷ காலமாக டான்சாக்ஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் அவேர்னஸ் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக செயல்படுகின்றோம். மலைவாழ் மக்கள் பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து காரமடை பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் மக்களுக்காக செய்துள்ளோம். கல்வி எடுத்துக்கொண்டால் முக்கியமாக 28 பள்ளிகளில் வாஷ் என்ற ஒரு திட்டம் எடுத்து செய்துள்ளோம். குழந்தைகள் சுகாதாரமாக எப்படி இருக்க வேண்டும், கழிப்பறைகள் கட்டி சுகாதார வசதிக்காக பல்வேறு வேலைகள் செய்துள்ளோம். இதேபோல் ஹாப்பி ஸ்கூல் என்ற திட்டத்தில் 15 பள்ளிகள் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பற்றியும் மென்சுரல் ஹைஜீனை பற்றியும் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் நடத்தி வருகின்றோம். இன்று கொரோனா முதல் அலையிலிருந்து எந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போகாத ஒரு சூழ்நிலையில் 20 ஆதிவாசி குக்கிராமங்கள் ஹோம் ஸ்கூலிங் என்ற புது திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். இந்த திட்டத்தில் ஊரில் சேர்ந்த படித்த ஒரு டீச்சர்ஸை உருவாக்கி குழந்தைகளை அந்த டீச்சர் மூலமாக குழந்தைகளுக்கு அவர் படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கும் மீண்டும் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது ட்ராப் அவுட் ஆக இருக்கிறதுக்கும் இந்த திட்டம் நாங்கள் செய்து வருகின்றோம். வாழ்வாதாரம் எடுத்துக்கிட்டால் கடந்த 15 வருஷ காலமாக உஷா சிலாய் ஸ்கூல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 19 மாவட்டங்களில் நடத்தி வருகின்றோம். அதேபோல் நபார்ட் என்ற வங்கியுடன் இணைந்து 10 வருஷ காலமாக ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டம் எடுத்து ஒவ்வொரு மலைவாழ் குடும்பத்துக்கும் ஒரு தோட்டம் உருவாக்கி அவர்களுக்கு தேவையான ஆடு மாடுகள் வாங்கி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றியுள்ளோம். இதேபோல் கோவிட் முதல் அலையிலும் 2வது அலையிலும் மக்களால் மக்கள் செய்யக்கூடிய சோப்பு மற்றும் சோப் லிக்யூட் அது எப்படி பயன்படுத்தலாம், எப்படி அது ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாடம் நடத்தி அவர்களுக்கெல்லாம் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நிறைய குடும்பங்களுக்கு இன்றைக்கு வந்து அந்த பயிற்சிகள் கொடுத்துள்ளோம். கேரளா மாநிலத்தில் 2018 ஆண்டில் பெரு வெள்ளம் ஏற்பட்டது. ஏராளமான குடும்பங்கள் தண்ணியில் ஒழுகி போயிட்டாங்க. அந்த தருணத்தில் பாலக்காடு கோயம்புத்தூர் ரோடு வந்து கட்டாகின்றது. ஃபண்டிங் ஏஜென்சிஸ் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஏஜென்சிஸ் அவங்க என்எம்சிடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பொருட்கள்லாம் எங்களிடம் ஒப்படைத்தாங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களுக்கு என்எம்சிடி பணியாளர்கள் போய் அந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஹுமானிட்டேரியன் கிட் அப்படின்னு டார்பாய் கயறு சாப்பாடு கொண்ட வசதி லைட் இதெல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 திட்டம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. கிட்டத்தட்ட 7000 குடும்பங்களுக்கு 2018லேயும் 6000 குடும்பங்களுக்கு 2019லேயும் நாங்கள் நிதி உதவி இதே மாதிரி சப்போர்ட்டுகள் செய்துள்ளோம். கோவிட் டைமில் முதல் அலையில் கிட்டத்தட்ட 7000 குடும்பங்களுக்கு 1 மாதத்துக்கு உண்டான உணவு தானியங்கள் க்ரோசரி கிட்ஸ் வந்து கொடுத்துள்ளோம். 2வது அலையும் போது ஏராளமான சுகாதார மையங்களிலிருந்து எங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்தது. அந்த விண்ணப்பத்தினுடைய அடிப்படையில் டிடிஹெச்எஸ் டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸை அணுகி அவர்கள் கேட்ட பொருட்கள் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இன்றைய தினத்தில் பிஹெச்சிஸுக்கு தான் அது சுகாதார மையங்களுக்கு கொடுத்துள்ளோம். இது கோவிட் பாதித்த மக்களுக்கு ஒரு பெரும் உதவியாக நாங்கள் நம்புகிறோம். என்னுடைய பணியாளர்கள் வந்து
இரண்டு பணியாளர்கள் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 60 பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதில் படிப்பு MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் படித்தவங்க கிட்டத்தட்ட 25 பணியாளர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள். MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு NMCT ஒரு வழிகாட்டி 2 மாதம் 3 மாதம் எங்களுடன் இருந்து பயிற்சிகள் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியில் செயல்படுறார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தனி டிபார்ட்மெண்ட்டு NMCT-யில் உருவாக்கியுள்ளோம். இந்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனமாக நிறைய கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 18 ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்கின்றோம். இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லைன்னா ப்ராஜெக்ட் டைரக்டரை அமர்த்துள்ளோம். இன்றைக்கி NMCT என்றது தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு சிறந்த NGO-ஆக விளங்கணும் என்றால் மக்களுடைய கூட இணைந்து வேலை செய்வது ஒரு முக்கியமான காரணம். NMCT தொண்டு நிறுவனத்தினுடைய பல்வேறு களப்பணிகளுடைய தொகுப்பை பார்த்தோம். இவங்க வந்து இன்னும் மக்களுக்காக பல்வேறு களப்பணிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாணவர்களுக்கு முக்கியமாக MSW மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலையும் உருவாக்கியிருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது நிறுவனத்தின் மூலமாகவோ இந்த தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து நீங்களும் வந்து நிறைய பணிகளை வந்து செய்யலாம், இவங்களுக்கு உதவி செய்யலாம். இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பும் இன்னும் இவங்களுடைய செயல்பாடு வந்து அதிகரிக்கும். ஸோ NMCT-னுடைய இந்த தொண்டு வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களால் தான் இந்த சமூக சேவை அப்படிங்கிறது மேம்படுதுன்னு சொல்லலாம். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட ரோட்டரி கிளப். இந்த ரோட்டரி கிளப் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆரம்பித்தாலும் இன்னைக்கு உலக அளவில் முக்கியமாக இந்தியாவில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரோட்டரி கிளப் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட்டை வந்து சொல்லலாம். அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க வந்து என்னென்ன களப்பணிகள் செஞ்சுருக்காங்க, எப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எத்தனை விதமான பணிகள் எத்தனை சிரமங்களை தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பதிவாகவே நம்ம இதை பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த பால் ஹாரிஸ் என்ற சமூக ஆர்வலர் ரோட்டரி இன்டர்நேஷனல் என்கின்ற தன்னார்வ நிறுவனத்தை 1905 உருவாக்கினார். அது இன்று வேரூன்றி கிளைபரப்பி ஏறத்தாழ 36,932 நிறுவனங்களாக பரிணமித்து உலகம் முழுவதும் இங்கு தலை தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இப்பேரு இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பவர் இந்தியாவைச் சேர்ந்த ரொட்டேரியன் சேகர் மேக்தா என்கின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த மாவட்ட ரோட்டரி 3201 அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மையங்கள் 151 மையங்கள். அதற்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநராக இருப்பவர் திரு ராஜசேகர் ஸ்ரீனிவாசன் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அனைத்து மையங்களிலும் மிகவும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த மையம் கோவை கிழக்கு ரோட்டரி என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் 45 இயங்கி வருகிறது. இந்த சங்கம் துவங்கும் போது இந்த ரோட்டரி மாவட்டம் 320 என்று அழைக்கப்பட்டது. அதாவது அதற்கு கீழ் 15 மேற்பட்ட சிறப்பு மிகப்பெரிய நகரங்கள் உள்ளடங்கியதாகவே இருந்தது. முதன் முதலில் காலம் சென்ற திரு ஏ.கே. வெங்கட்ராமன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது 27/6/1975 துவங்கப்பட்ட இந்த சங்கம் 7/1/1976 செயலாக்கம் பெறுகிறது. அப்போது இந்த உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கை 23 இருந்தது. இன்று 104 உயர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. காலம் சென்ற முன்னாள் தமிழக முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்கள் இந்த மாவட்ட ரோட்டரியில் மிக முக்கிய பங்கு வகித்த ரொட்டேரியன் ஜி வரதராஜ் அவர்களால் ஒரு சிறப்பு உறுப்பினராக பால் ஹாரிஸ் ஃபெலோ என்ற ஒரு தகுதியோடு இணைக்கப்பட்டார். இரண்டாவதாக பத்மவிபூஷன் டாக்டர் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த அவர் ஒரு சிறப்பு வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மூன்றாவதாக முதல் பெண்மணி IPS பெண்மணி என்று சொல்லப்படுகிற கிரண்பேடி அவர்கள், குல்தீப் சிங் அவர்கள், ஹிந்து என் ராம் அவர்கள் ஆகியோர் சிறப்பு வருகை மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று.
உலக புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் டாக்டர் பி ராமமூர்த்தி அவர்கள் நம் சங்கத்துக்கு வந்தது அவருக்கு தந்த அங்கீகாரம் சிறப்பு பெறுகிறது. இசை மேதைகள் காலம் சென்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், டாக்டர் பாலமுருளி கிருஷ்ணா அவர்கள் ஆகியோருடைய இசை நிகழ்ச்சிகள் இன்னும் எங்கள் மனதில் நிழலாடி கொண்டுதான் இருக்கிறது. கல்வியாளர்கள் என்று சொன்னால் டாக்டர் சுப்பையன், முன்னாள் துணைவேந்தர் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் மிஸ்டர் சந்திரகாந்தி கோவிந்தராஜில் கிருஷ்ணம்மாள் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர், கல்வித்தந்தை டாக்டர் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் எல்லாம் இந்த சங்கத்திற்கு ஒத்துழைத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அரசியல் வாயிலாக டாக்டர் பி சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே அவர்கள், பத்மஸ்ரீ ஞானமாலா அவர்கள் போன்றவர்கள் நம் சங்கத்திற்கு வந்தது பெருமை சேர்க்கிறது. மருத்துவத்தை பொறுத்தவரை போலியோ, காசநோய் போன்ற ஒழிப்பு முகாம்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறது இந்த சங்கம். காமாலை விழிப்புணர்வு என்ற நிகழ்ச்சி கின்னஸ் ரெக்கார்டாக 13,000 மாணவர்களை ஒரே இடத்தில் சேர்த்து அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த சங்கம் நடத்தி இருக்கிறது. செயற்கை கால்கள் பொருத்துதல், புற்றுநோய் விழிப்புணர்வு, இப்படி ஏராளமான மருத்துவ விழிப்புணர்வுகளும் முகாம்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. 100 குழந்தைகளுக்கு இருதய அறுவை சிகிச்சை இலவசமாக செய்தது கிஃப்ட் ஆஃப் லைஃப் என்கின்ற நிகழ்வின் மூலம் நடைபெற்றது. இந்த ரோட்டரி சங்கம் என்பது உலகளாவிய ஒன்று என்பதை நிரூபிப்பதற்கு உகாண்டாவிலே இருந்து ஒரு குழந்தைக்கு இங்கே வரவழைத்து இருதய சிகிச்சை செய்து திருப்பி அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவசாயத்தை பொறுத்தவரை நைஜீரியா, இத்தியோப்பியா போன்ற நாடுகளில் நலிந்தோர்களுக்கு கோவையிலிருந்து பம்ப் செட்டுகளை நம் சங்கத்தின் மூலமாக பல முறை அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ரோட்டரி கிராம குழுக்கள் என்ற ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப்ஸ் என்ற துவக்கம் குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். இந்த சங்கத்தின் முக்கியமான ஒரு கணிப்பு சமூக காடு வளர்ப்பு திட்டம். வித்யாதான் என்கின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து பொருளாதாரத்திலே பின்தங்கி நன்றாக பயில்கின்ற மாணவர்களுக்கு பொருளுதவி செய்திருக்கிறோம். சமூக வளர்ச்சியை பொறுத்தவரை கோவை சமுதாய கூடம் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் அர்ப்பணிப்பு. சுனாமி நிகழ்வு ஒவ்வொரு மனிதனின் கண்களையும் கண்ணீர் கசிய வைத்த ஒரு நிகழ்வு. அந்த சுனாமி நிகழ்வின் போது நம் சங்க உறுப்பினர்கள் உணவு, உடை, மருந்து மற்றும் தேவையான அவசிய பொருட்களை இந்த சுனாமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து அனுப்பியுள்ளோம். ப்ரீ மேரிட்டல் கைடன்ஸ், உறவுக்கு உயிர் கொடுப்போம் என்ற நிகழ்வு கிட்டத்தட்ட 12 வருடங்களாக இதை கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கின்ற மாணவிகளுக்கு கொடுத்து வருகின்றோம். ரோட்டரி பார்த்தீங்கன்னா, ரோட்ராக்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து 18-30 இயர் ஓல்டு வந்து ரோட்ராக். ஸோ நம்ம ரோட்டரி ஈஸ்ட்டுக்கு கடவுள் கொடுத்த புண்ணியமாக 4 அருமையான முத்தான ரோட்ராக் கிளப்ஸ் எல்லாமே செம ஆக்டிவ். ஸோ 4 பேரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள வந்து எந்த இதுவுமே பண்ண வேண்டியது, அவங்க வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப ஆக்டிவாக சூப்பர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸுங்க. இப்போ நம்ம ரோட்டரி ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தூண். ஸோ இவங்க என்னென்னா, ஃபியூச்சர் வந்து இல் பிகம் வெரி பிக் லீடர்ஸுங்க. இளைஞர்கள் கையில் தான் இந்த எதிர்காலம் இருக்கு போகுதுன்னு அப்துல் கலாம் சொன்னதை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம ரோட்டரி ஈஸ்ட் மூலிமா நிறைய லீடர்ஸ் வந்து வருவாங்க. கண்டிப்பாக சோஷியல் கான்சியஸ்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ரோட்ராக்டர்ஸ் இஸ் அ பிக் சப்போர்ட் ஃபார் அவர் ரோட்டரி ஈஸ்ட் அண்ட் வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். மோர் தென் ஐ கேன் சே 1000 எங்கள் ரோட்டரி ஈஸ்ட்லேருந்து 1000 உயிர்களை காப்பாற்றுற அளவுக்கு எங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குங்க. இது 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 வந்து எப்படி சாத்தியம்னா, எங்களால் தனிப்பட்ட முறையில் இது பண்ணியிருக்காருங்க. இது வந்து நிறைய கார்ப்பரேட்ஸ் கூட சேர்ந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் ஃபார் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அந்த ஃபண்ட்ஸில் கரூர் விசியா பேங்க், சிஐடி அலுமினை பேட்ச், 1975 பேட்ச், அப்புறம் சுகுணா போல்ட்ரி அவங்க, அப்புறம் ஆட்டோடெக்ஸ், ஜிவிஜி குரூப், ராஜரத்னம் டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கார்ப்பரேட் சேர்ந்து ப்ளஸ் எங்கள் ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த பணம் ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி போட்டு தான் அந்த 2.5 கோடி ரூபா அளவுக்கு ஒரு மாபெரும் ப்ராஜெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் வந்து இதில் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ எல்லாத்துக்கும் புண்ணியம் வரும் என்று
மனமாற கொடுத்தவங்களை நான் வேண்டி நான் ஆயுளுடன் இருக்க நான் விரும்புகிறேன். நான் திவ்யபிரியா, ஆன்ஸ் கிளப் செக்ரட்டரி. இந்த வருடம் ரொட்டேரியன்ஸோட குழந்தைங்களுக்காக ஆனிட்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முக்கிய நோக்கமே சிறு வயதிலேயே ரோட்ரியோட கொள்கைகளை அந்த குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காக தான். இதன் மூலியமாக அவங்களுக்கு சோஷியல் சர்வீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணக்கூடும் அப்படிங்கிறக்காக இந்த கிளப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாக ஒரு பழமொழி சொல்வாங்க, ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் என்பார்கள். ஆனால் நமது ரொட்டேரியன்ஸ் அவர்கள் துணைவியார்களுடன் சேர்ந்து இரு கரம் நீட்டி கஷ்டப்படுவோரின் வாழ்க்கை நிலைமையை மாற்ற உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த சங்கம் துவங்கியுள்ளது. எங்கள் மனைவி வந்து காய்கறி வாங்க போயிருந்தாங்க. அதில் ஒரு பையன் காய்கறி வைத்துட்டு இருந்தான், சின்ன பையன். என் மனைவி கேட்டிருக்காப்புல, நீ ஏன்ப்பா படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்லையா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, அம்மானால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு. உடனே என் மனைவி மேலே வந்து 10 மணிக்கு என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கா, உங்கள் கிளப்பில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. 10:30 நான் பிரசிடெண்ட் கூப்பிட்டு பேசுகிறேன், சங்கத்தோட பிரசிடெண்ட்டுக்கிட்ட. மதியம் 2 மணிக்கு அவருக்கு 22,000 ரூபாய் ஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது நினைத்ததை நிறைவேற்றுகின்ற சக்தி இந்த ரோட்டரி சங்கத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை என்னை நெகிழ வைத்த நிகழ்ச்சி இது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய விமன் வந்து ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ண போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ட்ராவலிங்கில் இருக்கிற ரிஸ்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஊர்களை பரவாயில்ல, ரொம்ப வந்து இன்டீரியர் பிளேசஸ் ஹில்லி பிளேஸ் இருக்கிற அந்த லேடிஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து ஒரு வேரபிள் டிவைஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த வேரபிள் டிவைஸ் வில் பி ரெக்கார்டிங் என்னென்ன தேவைப்படுது, அவங்களோட வைட்டல் பேராமீட்டர்ஸ் தான் மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் 45 days ஒன்ஸ் ஆக செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேரபிள் டிவைஸில் வந்து எல்லாம் அவங்க பேராமீட்டர்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாகவே தேவை அப்படிங்கிற இருக்கிற அவங்கள மட்டும் ஹாஸ்பிட்டல் வர வச்சுட்டு மித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து வி ஆர் கோயிங் டு மேக் த ப்ரெக்னென்சி அ ஹாப்பி என்ஜாய்மெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரோட்ரி ஈஸ்ட்டில் இந்த ரெண்டுமே சேர்ந்து அப்ராக்சிமேட் 1.5 crores இந்த வருஷம் வந்து நம்ம ரோட்ரி ஈஸ்ட்டில் பண்ண போகிறோம். 8 வருடங்களாக ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் ஈஸ்ட்டில் நான் இணைஞ்சு 8 வருஷம் ஆச்சுங்க. எங்களுடைய பணி வந்து மக்களுக்கு சேவை செய்வதே, நல்ல எண்ணத்தோடு இதை செஞ்சால் நல்லதே நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த சொல் அல்ல செயல் நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய கிளப்பினுடைய வரலாற்றை சொல்வதற்கு உதவியாக இருந்த மக்கள் ஊடக மையத்திற்கும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த அளவுக்கு சிறப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் வந்து இன்னும் சிறப்பாக இவங்களுடைய பணி தொடரணும், இவங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்றதுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமாக கோயம்புத்தூர் ரொம்ப அழகாக இருந்தால் கூட முக்கியமாக தினமும் காலையில் இந்த நகரை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியவங்க துப்புரவு பணியாளர்கள் தான். இந்த துப்புரவு பணியாளர்களை நம்ம இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் நம்ம எடுத்து கொண்டாடணும் முன்களப் பணியாளர்கள் அப்படின்ட்டு. இவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், இவங்களுடைய உரிமைகளுக்காக எத்தனை அமைப்புகள் இந்த போராடி இருந்தால் கூட இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இந்த மக்களுக்காக இவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கும், இவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து ஒரு உந்துதலாகவும் இருந்தவர் தான் வழக்கறிஞர் கார்கி. அவர் என்ன செஞ்சார், அவருடைய சமூக பணிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பேர் கார்கி, நான் இப்போ வழக்கறிஞராக இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் மேட்டுப்பாளையம். என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்னென்னா 2 வரியில் சொல்லலாம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லா நிலை வேண்டும், இதை நோக்கி தான் என் பயணம். எனக்கு வந்து இந்த தீண்டாமை வன்கொடுமை இந்த பிரச்சனையில் ஏன் சமூகத்தில் நிகழுது, இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக சின்ன வயசுலேயே பதிஞ்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அம்பேத்கர் அறிமுகமாகறாரு, பெரியார் அறிமுகமாகறாரு, மார்க்ஸ் அறிமுகமாகறாங்க, வாசிப்பு வருது. இப்போ வாசிப்பெல்லாம் வரும்பொழுது வந்து இதுக்கு எதிராக ஒரு பக்கம் வாசிப்பு, இன்னொரு பக்கம் நடைமுறையில் வந்து போராட்டங்கள். இப்படி வந்து ரொம்ப இளம் வயசுலேருந்தே இந்த சாதி ஒழிப்பு, சமத்துவத்திற்கான போராட்டம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆழமாக உள்நுழையிருக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்நுழையிருக்க ஆரம்பித்து நிறைய வேலைகள் செஞ்சோம். கோவையில் வந்து உக்கடமங்கிற பகுதியில் தான் நான் தங்கியிருந்தேன்.
உக்கடம்ங்கிற பகுதி வந்து முழுக்க முழுக்க வந்து துப்புரவு பணியாளர்கள் நிறைந்த பகுதி. அவங்க பூரா கோவை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்யும்பொழுது நாங்கள் போகும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. முதல் அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கடன் பிரச்சனை. கடன் எப்படின்னா, இப்போ வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பணம் வாங்கினானா நூற்றுக்கு வந்து 10 ரூபா 5 ரூபா வட்டின்னு போடுவாங்க. போட்டு அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. பேங்க் பாஸ்புக்கு வாங்கி வச்சுட்டு மாதமானால் இவங்க தான் போய் சம்பளம் எடுப்பாங்க. சம்பளத்தை வாங்கி அப்படியே அவங்க கையில் கொடுப்பாங்க. அவன் தான் இவங்களுக்கு வந்து வட்டி பணத்தை முதலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொடுப்பான். இது இப்படியே போகும்பொழுது ஒரு கட்டத்தில் வட்டி வந்து கட்டவே முடியாமல் அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது அது பல லட்சங்களாக மாறி நிற்கும். எப்படி இந்த மக்களை வந்து மீட்டெடுக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக அதை ஒட்டி வேலையில் செய்யும்போது, இது ஏகலைவன் ரங்கராஜன்ட்டு ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் இப்போது துப்புரவு பணியாளர் இருக்கார். எனக்கு துப்புரவு பணி எங்கள் குடும்பத்தில் ஆறு செய்யலை, மேட்டுப்பாளையத்தில் நான் இருந்த பகுதியில் அந்த பணி செய்கிற ஆட்களும் இல்லை. அதனால் எனக்கு துப்புரவு பணியை பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கே வர்ற வரையிலே துப்புரவு பணி, துப்புரவு பணியாளர்களுக்கான சிக்கல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து அவங்க அந்த தொழிலாளியோட வேலை செய்யும்பொழுது அப்புறம் அந்த ஏகலைவன் ரங்கராஜன் மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் சொன்னாங்க, அதில் இருக்கிற பிரச்சனை சிக்கல் எல்லாமே சொன்னாங்க. சின்ன சின்ன வேலைகளாக ஆரம்பித்து அந்த மனு கொடுக்குறது, நாலு நேரம் கையெழுத்து இருந்தது. அதுக்கு எதிராக வந்து நாலு நேரம் கையெழுத்து வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து காலையில் போடணும், 11 மணிக்கு போடணும், மறுபடியும் 3 மணிக்கு போடணும், மறுபடியும் 4 மணிக்கு போடணும், இப்படி 4 நேரம் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து மனு எல்லாம் கொடுத்து கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட மனு கொடுத்தோம். அப்புறம் அதை பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தை அது எல்லாம் சின்ன சின்னதாக நடத்தினாங்க. நடத்திய பிறகு சின்ன சின்ன ரெமடிஸ் வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி இந்த 4 நேரம் கையெழுத்துங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்படி செய்யும்போது அப்புறம் மக்கள் மத்தியில் சின்ன சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் ஒரு தொழிலாளி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து பெரும்பாலும் வந்து அந்த பணத்தை வந்து வாங்கி பிரிக்கும்போது வந்து இப்படி பிரிப்பாங்க. அதாவது வந்து ஒரு பங்கு பெரிய பையனுக்கு, ஒரு பங்கு சின்ன பையனுக்கு, இன்னொரு பங்கு சங்கத்துக்கும்பாங்க. இப்படி பிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கு எதிராக சேனாதிபதின்ட்டு ஒரு நல்ல மனிதனை மிக்க ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தார் மாநகராட்சியில். அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி கேட்டேன், சார் இப்போ மக்கள்லாம் கஷ்டப்பட்டு அவன் சாகர வழி உழைச்சி அந்த வர பணத்தை இப்படி பண்ணுறானுங்க சார், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறனிக்கே வந்து கணக்கு வழக்கு பார்த்து கொடுக்கலாமல சார். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அப்புறம் அவர் ஒரு ஆலோசனை சொன்னார், இது மாதிரி முதல்ல இருந்தே நீங்கள் வந்து அந்த ரிட்டையர்ட் ஆகிற ஒரு வருஷத்துக்கு முன்னால் 6 ரிட்டையர்டுங்கிற பட்டியல் ரெடி ஆயிரு, ஜூன் மாதம் தான் ரிட்டையர்ட் ஆவாங்க மேக்ஸிமம். அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாலே அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுக்கு வெளி வரும்போது ஒரு 2-3 செக் கொடுத்துடலாம் கார்கி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே 6 ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுக்கும்போது அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து 10 பைசா ஒன்றும் வாங்காமல் அந்த அம்மாவுக்கு எடுத்து பணத்தை எல்லாம் வந்து முறையாக வாங்கி கொடுத்தாங்க சேனாதிபதிங்கிறவங்களுடைய வழிகாட்டுதலில். ஏன்னா எனக்கு அந்த சங்கத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கிறனால அப்புறம் இதை அப்படியே படிப்படியாக வந்து அவங்ககிட்ட வாங்கி கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் இதெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவும்பொழுது அப்போ மக்கள்லாம் எங்களை நோக்கி அப்படியே மெதுமெதுவாக வரக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள்லாம் பயங்கர வந்து எங்கள் மேலே நம்பிக்கை ஆகிப்போச்சு, காசு வாங்குறதில்ல. அப்புறம் சொன்னால் வேலை செஞ்சு தராங்க. சின்ன சின்ன படி வேலையில் வந்து ஏற்படுற லேட்டாக போனால் திட்டுறது, அசிங்கமாக பெண்களை பேசுறது, வந்து மோசமான வேலைகள் கொடுக்குறது, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால அவங்களுக்கு வர்ற எல்லா சம்பளத்தை தாண்டி வர்ற எல்லா பணத்தையும் இவங்க வந்து வாங்கிக்கிறது, இப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தடுத்தோம். தடுக்கும்போது இயல்பாகவே மக்கள் எங்கள் பக்கம் வந்து வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சங்க கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு நாணய சங்கம் வந்து அந்த உத்தரவு கிடைச்சோன்னா மக்கள் எங்களை அளவுக்கு அதிகமாக நம்பருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய எங்கள் சங்கம் ரொம்ப கோயம்புத்தூர்லேயே மிகப்பெரிய பலமான சமூகமாக ஆயிடுச்சு. நிறையா மக்கள் எங்களை நோக்கி வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கான வேலைகள் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுங்க. சங்க இயக்கங்கள் ஒரு பக்கம், மற்றவங்க ஒரு பக்கம். கிட்டத்தட்ட உத்தரவு வந்து நாங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இழுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் பொறுமை இழந்து நான் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 தொழிலாளி பக்கத்தில் திரட்டிட்டு போய் நேராக கூட்டுறவு சங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டோம். உட்காந்துன்னா அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் அவ்வளோ தொழிலாளி துப்புரவு பணியால் திறந்ததே இல்லை. 1000 பேருக்கு மேலே உள்ள மாநகராஜ் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் அந்த ஆஃபீஸ் இருந்தது, கோவை மாவட்ட கூட்டுறவு சங்க ஆஃபீஸ். அதுக்குள்ளே ஒரு 1000 பேர் திரட்டி உட்காந்து பயங்கர பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த சங்கம் இருக்குது, 2006 சங்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வெளியில் இருக்குது. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பக்கத்தில் வந்து அதனுடைய டர்ன் ஓவர் வந்துடுச்சு. அது பல பேருக்கு பலனளிக்குது. வழக்கறிஞர் கார்கி அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக மட்டுமல்லாமல் பொதுவாக அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய எத்தனை இயக்கங்களுக்கு வந்து ஆதரவாகவும், நிறைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும்
பல்வேறு களப்பணிகளை வந்து தனிநபராகவும் அமைப்புகளோடு சேர்ந்தும் செஞ்சிட்டு இருக்காரு. இவருடைய பணிகள் சமூக மேம்பாட்டை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இவருடைய பணிகள் இன்னும் தொடர்ந்து செயல்படுறதுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.